வணக்கம் சார், நான் சிவசங்கர் பேசுகிறேன் சார். இந்த வீடியோவில் பார்ட்டிகிட்ட வந்து வாங்குகிற அமௌண்ட்டை எப்படி கிரெடிட் கொடுக்கறது, அந்த பார்ட்டி கலெக்ஷன் என்ட்ரி எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பார்ட்டி கலெக்ஷன் என்ட்ரி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 411, இந்த ஆப்ஷனில் தான் பார்ட்டிகிட்ட இருந்து வாங்குகிற அமௌண்ட்டு கேஷாக இருந்தாலும் சரி, செக்காக இருந்தாலும் சரி, இல்லை நெஃப்ட் பண்ணாலும் சரி, எதாக இருந்தாலுமே கிரெடிட் வைக்கிறது இந்த 411 இந்த பார்ட்டி கலெக்ஷன் என்ட்ரின்றக்கும் இந்த ஆப்ஷனில் தான் என்ட்ரி பண்ணணும். இதில் என்ட்ரி பண்ணுங்கள், பார்ட்டி கலெக்ஷன் என்ட்ரின்றக்கும் அதில் என்ட்ரி பண்ணால் கஸ்டமர் நேம் கேட்கும். இப்போ எந்த கஸ்டமருக்கு நம்ம உற வைக்கணுமோ அந்த பார்ட்டி பேரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி என்ட்ரெடுச்சுனா டேட் கேட்கும். கலெக்ஷன் டேட்டுங்கிறது என்னைக்கு டேட்டில் நீங்கள் உற வைக்கணும், இன்றைக்கி டேட் கரண்ட் டேட்னா இன்றைக்கி டேட்டில் போட்டுக்கலாம். எது டேட்டில் உற வைக்கணும் அப்படின்னா டேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அடுத்து கலெக்ஷன் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் வாங்கிக்கோ, ஒரு ரெசிப்ட் போட்டு இல்லை செக்னா ஒரு செக்கில் எவ்வளோ அமௌண்ட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ருபீஸ் வாங்கியிருந்தால் 1000 அடிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் செக் நம்பருங்கிறதுல கேஷாக இருந்தால் ரெசிப்ட் போட்டு கொடுப்போம், அந்த ரெசிப்ட் நம்பரை அடிங்க. செக்காக இருந்தால் அந்த செக் நம்பர் அடிங்க. இப்போ ரெசிப்ட் நம்பர் கொடுத்து என்ட்ரு அடித்தோன்னே அடுத்து கேஷு செக்கு டிடின்னு ஆப்ஷன் இருக்கும். மோட் ஆஃப் பேமெண்ட் என்னான்னு கேட்கும். கேஷாக வாங்கியிருந்தால் சி கொடுங்க, செக்கு வாங்கியிருந்தால் ஹெச் கொடுங்க, டிடிங்கிறது நெஃப்ட். இப்போ டிடி பெருமா 90% இல்லை, அதுக்கு போல் நெஃப்ட்டுக்கு டிடி யூஸ் பண்ணுங்கள். நெஃப்டாக இருந்தால் டிடின்னு யூஸ் பண்ணுங்கள். ஸோ கேஷ்னா செக் சி, செக்னா ஹெச்சு, டிடி வந்து நெஃப்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பொறுத்தவரை நான் சி கொடுப்பேன், ஏன்னா ரெசிப்ட் நம்பர் கொடுத்தேன் சி கொடுத்துட்டேன். அடுத்து ரெசிப்ட் டேட், நீங்கள் கலெக்ஷன் டேட்டு நீங்கள் டேட்டில் வைக்கலாம், ரெசிப்ட் வந்து ஒரு 1 or 2 டேஸ் முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா அந்த டேஸ் மாற்றிக்கலாம். கொடுத்து என்ட்ரு அடிச்சுன்னா அடுத்து எந்த சேல்ஸ்மேன், சேல்ஸ்மேன் பேரை செலக்ட் பண்ணுங்கள். சேல்ஸ்மேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பெண்டிங் பில்ஸ் வரும், இந்த பார்ட்டியோட பெண்டிங் பில்ஸ் வரும். இந்த 1000 ருபீஸ் வந்து எந்த பில்லை வர வைக்கிறோமோ அந்த பில்லுக்கு நேராக வச்சு டேப் அடிங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பில்லாக இருந்தால் ஓகே அப்படியே டேப் அடிங்க, இல்லை செகண்ட் தேர்டுனா ஃபஸ்ட்டை விட்டுட்டு நீ யாராவது கொண்டு போயிட்டு அதுக்கு நேராக டேப் அடிக்கலாம். ஸோ எந்த பில்லு வேணும் வர வைக்கணுமோ அந்த பில்லுக்கு நேராக டேப் அடிங்க, சைடில் டிக் ஆகும். டிக் ஆனதுக்கப்புறம் எஸ்கேப் பண்ணால் போதும், எந்த பில்லுக்கு நேராக வர வைக்கணுமோ அதுக்கு நேராக டேப் அடிங்க, பண்ணிவிட்டு எஸ்கேப் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். இப்போ எஸ்ன்னு கொடுத்தா அந்த பில்லு வரவாயிடும். இதான் ப்ரொசீஜர். சப்போஸ் இதே பார்ட்டிக்கு செகண்ட் ரெசிப்ட் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டு, டேட்டு கொடுத்தப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தப்புறம் இந்த ரெசிப்ட் நம்பர், ரெசிப்ட் நம்பர் கொடுத்தப்புறம் கேஷ், மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து கேஷாக செக்காக டிடி, அதாவது டிடி வந்து ஃபார் நெஃப்ட்டு, அப்புறம் ரெசிப்ட் டேட்டு கொடுத்து என்ட்ரு அடிங்க. சேல்ஸ்மேன் வந்துடும். இப்போ நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து எந்த பில்லுக்கு வர வைக்கணும், சப்போஸ் இப்போ செகண்ட் பில்லில் ஃபுல்லாகவும் அடுத்த பில்லில் பார்ட்டாக வைக்கணும்னு நினச்சா செகண்ட் பில்லில் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த பில்லில் வர வைக்கணுமோ அந்த பில்லை செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட் அமௌண்ட் வந்துடும். செகண்ட் பில்லில் 682 ரூபா செலக்ட் ஆயிடுச்சு, பேலன்ஸ் 2000 1318 ரூபா வேணும், அது செகண்ட் பில் ஃபஸ்ட் பில்லில் போய் செலக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் கீழே பார்க்கலாம் செலெக்ஷன் அமௌண்ட்டு கிவன் அமௌண்ட்டுன்னு வரும். கிவன் அமௌண்ட்னா நம்ம எவ்வளோ கொடுத்துருப்போம், இந்த கலெக்ஷன் என்ட்ரில் உள்ளே வரும்போது கலெக்ஷன் அமௌண்ட்டுன்னு கொடுத்துருப்ப அமௌண்ட் தான் கிவன் அமௌண்ட். செலெக்ஷன் அமௌண்ட்னா நீங்கள் டேப் அடித்து செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ண அங்கே டோட்டல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கரெக்டாக ரெண்டு மேட்ச் ஆகணும், செலெக்ஷன் அமௌண்ட்டும் கிவன் அமௌண்ட்டும் மேட்ச் ஆனதுக்கப்புறம் தான் இதை விட்டு எஸ்கேப் பண்ண முடியும். இல்லைன்னா டேலி ஆகலைன்னா அது வெளியில் வராது. இப்போ சப்போஸ் எஸ்கேப் பண்ணால் வெளியில் வராது, கிவன் அமௌண்ட் 2000 செலெக்ஷன் அமௌண்ட் 1318 தான், அதனால் டேலி ஆகலைன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணால் தான் இதை விட்டு எஸ்கேப் ஆக முடியும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் பண்ணுங்கள். சப்போஸ் இது செலக்ட் பண்ண தப்பாக இருக்குது, நம்ம இந்த கலெக்ஷன் என்ட்ரி வைக்கக்கூடாதுன்னா எஸ்கேப் பண்ணிவிட்டு இந்த கன்ஃபார்ம் கேட்குறப்ப நோ கொடுங்க, இந்த என்ட்ரி கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எகெயின் இதை கன்ஃபார்ம் பண்ணுறேன், கன்ஃபார்ம் பண்ணால் இந்த என்ட்ரி வரவாயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் பார்ட்டி அமௌண்ட்டை வர வைக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி வர வச்சிட்டிங்க, தவறுதல வர வச்சிட்டிங்க, என்ட்ரி போட்டதில் தப்பாயிடுச்சு, அதை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னா கீழே மெசேஜ் இருக்குது, F3 டெலீஷன் வந்து F3 F3 கொடுக்கணும். பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ருச்சுன்னா ஃபார் ஆல் பார்ட்டிஸ் வேணுமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தா ஆல் பார்ட்டிஸ், அந்த பர்டிகுலர் டேட்டில் ஆல் பார்ட்டிஸ் வரும். இப்போ 31/8 கொடுத்தா 31/8 எல்லா என்ட்ரிஸ் வரும். இப்போ எந்த என்ட்ரி டெலிட் பண்ணுமோ அந்த என்ட்ரியில் மட்டும் வச்சு என்ட்ருச்சுனா எஸ்ஆர்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்தா இந்த என்ட்ரி வந்து டெலிட் ஆகும். சப்போஸ் ஒரு செட் ஆஃப் என்ட்ரி, இப்போ 31 மூணு இந்த ரெண்டு என்ட்ரி டெலிட் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் என்ட்ரி பண்ணல தப்பு இருந்தால் டெலிட் பண்ணுறதுக்கு F3 யூஸ் பண்ணி பண்ணாங்க. F3 மெசேஜ் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. அடுத்து F4ங்கிறது பார்த்திங்கன்னா லெஜர், சப்போஸ் ஒரு பார்ட்டியில் பார்ட்டியோட லெஜர் பார்க்கணும் அப்படின்னா இங்கே F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். F4 ப்ரெஸ் பண்ணிட்டு எந்த பார்ட்டியும் அந்த பார்ட்டி பேரை கொடுங்க, கொடுத்து என்ட்ரெடுச்சுன்னா அவங்களோட கஸ்டமர் லெஜர் கிடைக்கும். ஸோ அவங்களோட டெபிட் அண்ட் கிரெடிட் லிஸ்ட்டு லெஜர் வந்து இதில் வரும், பார்க்கலாம். இது கஸ்டமர் லெஜர், அதாவது அவங்களுக்கு போட்ட பில்லெல்லாம் டெபிட்டில் வரும், நம்ம ஏற்றி வச்ச அமௌண்ட்டெல்லாம் கிரெடிட்டில் வரும், கொடுத்து பேலன்ஸ் என்னான்னு வரும். இதான் கஸ்டமர் லெஜர். அடுத்து F5ங்கிறது என்னென்னா கலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது இன்னைக்கு ரேட்டில் எவ்வளோ கலெக்ஷன் ஏற்றிருக்கோம் அப்படின்னு பார்க்குற லிஸ்ட்டு F5.
ஸோ இதில் என்ட்ரி அடிச்சு டேட் கேட்கும், டேட்டை கொடுத்துட்டு ஃப்ரம் டு டேட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரடிச்சிங்கன்னா நீங்கள் ஏற்றிருக்க கலெக்ஷன் லிஸ்ட்டு டோட்டலாக வந்துடும். அதை ஃப்ரம் டு டேட் நீங்கள் எந்த டேட் ரேஞ்ச் கொடுக்குறீங்களோ அந்த டேட் ரேஞ்சுக்குள்ளே கலெக்ஷன் என்ட்ரி வந்துடும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றாந்தேதி 31 வரை கொடுத்துருக்கேன். ஸோ 1ஆம் தேதியில் என்ன கலெக்ஷன் எடுத்துருக்காங்க, 2 என்ன கலெக்ஷன், அது வர 31st வரை வந்துடும். இதை வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் ஏற்றுறது. F6 என்னென்னா கலெக்ஷன் டீட்டெயில்ஸ். F6 ஒரு யூஸ் என்னென்னா ஒரு பார்ட்டியோட கலெக்ஷன் டீட்டெயில்ஸ், இப்போ ஒரு பார்ட்டி எப்படிலாம் நம்ம கலெக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இதில் அனலைஸ் பண்ணலாம். என்ன இதில் என்டர் பண்ணிங்கன்னா தெரியும். இது F6 யூஸ். அது ஒவ்வொரு இன்வாய்ஸும் எப்படி கலெக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ டேஸில் கலெக்ஷன் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் டோட்டலாக ஒரு பார்ட்டிட்டு அமௌண்ட் வாங்குறது எப்படி வர வைக்கிறது, அதில் எப்படி தப்பாக ஏற்றிட்டா ஆல்டர் பண்ணுறது எல்லாமே வந்துடும். இதில் இன்னும் ஒரு தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கலெக்ஷன் இதில் ஒன்று போகும்போது இப்போ இந்த பார்ட்டிக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 987, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டியூ காமிக்கும், அதாவது டியூ எவ்வளோ இருக்குது, சிஎன் எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இதில் வந்துடும். இப்போ இந்த பார்ட்டிக்கு அமௌண்ட்டு பேலன்ஸு 987. ஸோ 987 கொடுக்கறதுக்கு மேலே 1000 ருபீஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இப்போ உடனே மெசேஜ் வரும், எக்ஸஸ் அமௌண்ட் கண்டினியூ எஸ்ஆர்னும் கேட்கும். ஒவ்வொரு கலெக்ஷன் ஏற்றும் போதும் சப்போஸ் டியூவோட பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா டியூவோட கலெக்ஷன் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஏற்றுட்டிங்கன்னா எக்ஸஸ் அமௌண்ட் கண்டினியூ எஸ்ஆர்னு கேட்கும். இப்போயே நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும், நம்ம ஏற்றுறது சரியாக தப்பான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம ஏற்றின தப்புனா இப்பயே நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்து திரும்ப கலெக்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டான அமௌண்ட்டை கொடுத்து வர வச்சுக்கலாம். இந்த எக்ஸஸ் அமௌண்ட் கொடுத்தே அப்பயே அலர்ட் ஆகும், கொஸ்டின் கேட்கும், அந்த கொஸ்டினில் எஸ்ஆர்னு கேட்கும், நோ கொடுத்துட்டிங்கன்னா அங்கேயே நீங்கள் அதையும் மீறி கொடுத்து போயிட்டீங்கன்னா அதே பில்லில் நீங்கள் எக்ஸஸ் அமௌண்ட்டாக வர வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ 987 கூட 1000 ருபீஸ் கொடுத்துருவோம், 3 ரூபா எக்ஸஸாக வாங்கிடுவோம், எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்து என்ட்ரு அடிங்க, ரெசிப்ட்டு, ரெசிப்ட் நம்பர், கேஷு, டேட்டு என்ட்ரு. திரும்ப எகைன் ஒரு வார்னிங் கொடுக்குது, எஸ் கொடுங்க. கொடுத்தோன்னே சேல்ஸ்மேன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பில் வந்தால் நிற்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணுறோம், ரெண்டே செலக்ட் பண்ணால் வெளியில் வராது, ஏன்னா கிவன் அமௌண்ட் 1000. நீங்கள் கொடுத்துருக்க இது பில் பேலன்ஸ் இருக்கிறது 987. அப்போ என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பில்லை என்ட்ரு பண்ணி அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை ஏற்றிடணும். இதில் 37 ரூபா தான் பேலன்ஸ், ஆனால் 40 ரூபான்னு கொடுத்தா தான் நமக்கு இந்த அமௌண்ட்டு டேலி ஆகும். இது 50 ரூபான்னு கொடுத்தா தான் இந்த பில்லு வந்து டேலி ஆகி வெளியில் வரும், நம்ம கொடுத்த அமௌண்ட் டேலி ஆகும். ஸோ இப்போ கிவன் அமௌண்ட் செலெக்ஷன் அமௌண்ட் டேலி ஆச்சு. இப்போ எஸ்கேப் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணால் இந்த எக்ஸஸ் 13 ரூபா கொண்டு போய் எக்ஸஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கும். இப்போ பார்ட்டி பேலன்ஸை பார்த்தா நில்லாயிரும். இதான் நீ கலெக்ஷன் என்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ். Thank you.